இன்னைக்கு கிச்சனில் என்னோட ஸ்பெஷல் ரெசிபி சேனக்கிழங்கு சிப்ஸ் தாங்க. சேனக்கிழங்கு வாங்கிட்டு நல்லா தூள் சீவிட்டு நீள நிலமாக மெல்லிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண கிழங்கெல்லாம் புளி தண்ணி அல்லது மோரில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு பிறகு இந்த கிழங்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு கிச்சன் டவலில் போட்டு அதில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்போது சூடான எண்ணெயில் இந்த கிழங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால சேனக்கிழங்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பாகவே இருக்கும். இதை ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லைங்க, சாதத்தோட சைடு டிஷ்ஷாகவும் நம்ம சாப்பிடலாம். எல்லா கிழங்கையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சூடாக இருக்கும்போதே அதில் தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய்த்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேனக்கிழங்கு சிப்ஸ் ரெடியாயிருச்சுங்க. இந்த மழைக்காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.